இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டை என் மனைவி பத்மஜா பேரில் எழுதிருங்க. கடைசி வரையில் வந்த வீட்லேயே இருக்கட்டும். அவ காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு நாலு பிள்ளைகளுக்கும் போய் சேர்ற மாதிரி எழுதிருங்க. அதுக்கப்புறம் நாலு இல்லை, ராகவன், கோதை, ஷியாம் இந்த மூணு பேருக்கும் தலா 5 லட்சம் ரூபா ரொக்கமாக போய் சேர்ற மாதிரி எழுதிருங்க. அதுக்கப்புறம் என் பேரில் இருக்கிற அசைகிற சொத்து அசையாத சொத்து எல்லாத்தையும் கண்ணன் பேர்லேயே எழுதி வச்சுருங்க. சுந்தரம் சார், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மூணு பசங்களை விட கண்ணனுக்கு அதிகமாக சொத்து கொடுத்தா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும். என்ன சார் பிரச்சனை வந்துடப்போகுது சார்? எனக்கு கண்ணன் தான் எல்லாமே. தயவு செஞ்சு நான் சொல்கிறபடி எழுதுங்க சார். கண்ணன் மேலே உங்களுக்கு பாசமும் நம்பிக்கையும் அதிகம்னு எனக்கு தெரியும், அதை நான் குத்தம் சொல்லலை. ஆனால் சொத்தை பிரிக்கணும்னு வரும்போது அதை சமமாக பிரிக்கிறது தான் முறை. இல்லைனா உங்களுக்கு அப்புறம் கண்ணன் மேலே தான் எல்லாருக்கும் விரோதம் வரும். அதுக்கு நீங்கள் காரணமாயிடக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன் சார். இந்த சொத்து புற என்னோடய சுய சம்பாத்தியம் சார். நியாயமாக பார்த்தா அவனுக்கு தான் எல்லாத்தையுமே கொடுக்கணும். என்ன, அவனுக்கு தான் இதை அனுபவிக்க வேண்டிய பிராப்தம் இருக்கு. என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே சார். என் கண்ணன் பிறந்த நேரம் அப்படி, அவனோட நல்ல நேரம் தான் இன்னைக்கு வரை என் உயிரை காப்பாற்றின்னு இருக்கு சார். அந்த ஆண்டவன் கண்ணனை மட்டும் எனக்கு கொடுக்கலன்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். இதுக்கு மேலே எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொன்னபடி உயிரை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, அது போகிறோம். சரி சார். சார், இந்த விஷயம் என் பிள்ளைகளுக்கோ பொண்டாட்டிக்கோ தெரிய வேண்டாம் ப்ளீஸ். ஓகே சார், 2 டேஸ் கழிச்சு வாங்க, படிச்சு சைன் பண்ணணும். நான் வரேன் சார். ஹலோ சார். என்ன ஷியாம், கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளு. ஓகே சார். மாடல் டெஸ்ட் பேப்பர்லாம் பார்த்தேன், ப்ராக்டிகல்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். தியரி தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். நான் சில நோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். எனக்கு சொல்லாத, ஆர்த்திக்கு சொல்லு, அவ தான் உன்னை சொன்னா. ஆர்த்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா, அவள் ஃபீல் பண்ணி பேசினது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆர்த்தி ஃபீல் பண்ணலை சார்? ஆமாம், வாழ்க்கையில் நல்லா வரணும்னு அவள் நிறைய ஆசைப்பட்டா. உன்னை பர்சனலாக பார்த்துக்க சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டா. வேற ஏதாவது சொன்னால சார்? வேற ஒன்றும் சொல்லலை, தட்ஸ் ஆல். ஆமாம் சார், ஆர்த்தி அம்மனை ரொம்ப பெரிய வச்சுருக்கா, அதுக்காவது நான் நல்லா படிக்கணும் சார். என்ன கஷ்டம் வந்தாலும் படிப்பில் மட்டும் நான் கோட்டை ஓட்ட மாட்டேன் சார். வெரி குட். உமேல எனக்கு நம்பிக்கை சார். ராஜா சொல்லுங்க சார். இன்னும் 2 டேஸில் நீங்கள் ஹைதராபாத் போக வேண்டியது இருக்கும், ரெடியாக இருங்க. எதுக்கு சார்? நம்ம இன்ஸ்டியூட்டோட எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போதில்ல, அதுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, அப்படியே சார். வழக்கமாக ஹெட் ஆஃபீஸ்லேருந்து என்ன தான் செலக்ட் பண்ணுவாங்க, இப்போ ராஜா மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸை விட்டு கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா என்ன சார் இது? எனக்கு ஒன்றுமே புரியல. கொஸ்டின் பேப்பர்ஸ் வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாடர்னாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ராஜா, ப்ளீஸ் கம் வித் மீ. எஸ் சார். நீ என்ன சொன்ன? என்ன சொல்றது கண்ணன், உண்மையிலேயே சொல்ல போனா அமர் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டேன். ஏன் ராதிகா, நம்ம நிலைமை எடுத்து சொல்லி அமர் கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கலாமே. கண்ணன், எத்தனை நாள் தான் டைம் கேட்கறது? பிரச்சனையை ஒத்தி போடுறதை விட அதை துணிஞ்சு ஃபேஸ் பண்றது தான் பெட்டர். இப்படி சொல்லி அமர் ஏன் வாய அடைச்சிட்டாரு? நான் அமெரிக்கால இருந்த 6 மாசத்துல இந்த விஷயத்த பக்குவமா உங்க வீட்டுல எடுத்து சொல்லிருக்கலாமே. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அமர் கேக்குறாரு. யோசிச்சு பார்த்தா அமர் சொல்றதும் நியாயம் தானே கண்ணன். இந்த விஷயத்துல நீங்க சாரி, நாம ஒண்ணுமே பண்ணலையே. நான்
அத்தை மனசு புண்படுற மாதிரி நடந்துகிட்டப்ப கூட அது வேண்டாம், அந்த மாதிரி பண்ணாதன்னு என்ன கட்டி போட்டுட்டீங்க. இது போதாதுன்னு அப்பப்பா அத்துக்கிட்ட என்னை பத்தி நல்ல விதமா சொல்லி அவங்க மனசுல இருந்த ஆசையை பலப்படுத்திட்டீங்க. இப்ப மறுபடியும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு அமர்கிட்ட நானே எப்படி கேட்க முடியும்? சாரி கண்ணன், நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு நீங்க தான் காதலுங்கிறத பழகிறது மட்டும் இல்ல, புரிஞ்சுக்கிறத விட்டு கொடுக்கறதுன்னு சொன்னீங்க. இப்ப காதலுக்காக நான் எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேன். அமர் கோச்சிட்டு போன இந்த 15 நாள் நான் எத்தனை வேதனைப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ராதிகா, நீ சொல்ற எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் இப்போ நீ பட்டு இருக்கிற கஷ்டம் கூட எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல வேணும்னே நான் அக்கறை எடுக்காமலாம் ஒன்றும் இல்லை. ஒரு வருஷத்துல திருப்பி வரேன்னு சொல்லிட்டு போன அமர் 6.5 மாசத்துல வந்து நின்னா என்ன பண்ண முடியும் தான் கேட்கறேன். இதை எங்க இருந்து அமர் புரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, ஆனா கூட இருந்து உனக்கே புரியலன்னா எப்படி? சாரி, இப்ப என்ன பண்றது கண்ணன்? எல்லாத்தையும் நீங்களே பேசி முடிவு எடுத்துட்டு இப்ப என்ன வந்து கேட்டா? போய் அமரியே கேளு, இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட போய் நான் இன்னார்தான் காதலிக்கிறேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு போய் சொல்லு. கண்ணன், நீங்களே இப்படி பேசினா எப்படி? உங்களை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண வேற யார் இருக்கா? ராதிகா, உனக்கும் அமருக்கும் ஆத்திரமும் அவசரமும் இருக்கிற அளவுக்கு அறிவில்லை. ஏற்கனவே அம்மா என் மேல கோவமா இருக்கா. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எப்படி போய் அவகிட்ட சொல்ல முடியும்? கண்ணு, இப்ப விட்டுட்டா அமர் என்ன எப்பவுமே இழந்துடுவேன் பயமா இருக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எல்லாருமே சுயநலமாவே இருக்கீங்க. நீ, ராகவன், ஷாம், அப்பா, அம்மா எல்லாருமே எப்பவுமே உங்களை பத்தி யோசிக்கிறல. எப்பயாவது அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். சரி சரி, வருத்தப்படாத, என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஆனால் அதுக்குள்ளே அவசரப்பட்டு அந்த அமர் தான் முக்கியம்னு ஓடிக்கிட்டு போயிடாத. என்ன அரவிந்தா, அதிர்ஷ்டம் என் ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கு, நீ அங்கே எதையோ தேடின்னு இருக்க. வாங்க சார், அது என் பர்சனல் டைரி ஒன்று காணோம், தேடிட்டுருக்கேன். என்ன சார் அதிர்ஷ்டம்? இப்போ எதுக்கு வந்தேன்னா, உன்னுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு போய் நாளைக்கே பொருத்தம் பார்க்கலாம்னு இருக்கேன். ஜாதகமா? ஜாதகம், இந்த கட்டெல்லாம் போட்டிருக்குமே எனக்கு சரியாவே இருக்காது அது. ஜாதகம், ஜாதகம் இல்லையே சார். ஜாதகம் இல்லையா? இருக்கு, அந்த டைரிக்குள்ள இருக்கு. டைரி காணோம், ஜாதகத்தை காணோம். டைரி கிடைச்சிடும், நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி, அப்படியே உங்க அப்பா அம்மாட சொல்லிட்டு அவளை ஒரு நல்ல நாளாக பார்த்து இங்கே வர சொல்லிடு, பேசி முடிச்சு விடலாம். நீங்க எங்க அப்பா அம்மா பத்தி கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு தவறாம உன் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். ஜகஜால கில்லாடிவா. அவரு ஏன் பின்ன? அந்த பொண்ணுதான், நான் கண்ணனை தான் லவ் பண்றேன், கண்ணனை தான் கட்டிக்குவேன்னு தைரியமா சொல்லிடுச்சுல, அப்புறம் இவர் எங்க வீட்டுல எல்லாரும் சமாதானம் பீலா விடுறாரு. பீலா இல்ல, அது உண்மை. என்ன உண்மை? அந்த பொண்ணு கடுகடுன்னு காலையில் வந்து என்கிட்ட சத்தம் போட்டுது, நான் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களேன்னு. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? இதெல்லாம் ஒரு டிராமா, அப்படி செஞ்சாதான் நீ நினைச்ச மாதிரி நடக்கும்னு சொன்னேன். அதை நம்பியவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். ஓகே, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ஓகே சொல்லிருக்கலாம். ஆனா இப்போ அவர் கேட்டதுக்கு உனக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, அப்பா அம்மா வருவாங்கன்னு, உனக்கு யார் வருவாங்க? ஒன்னு அந்த மடத்துல இருக்கிற அண்ணா ராமகிருஷ்ணன், அவர் வருவாரு. இல்லைனா இந்த அண்ணா ராமகிருஷ்ணன் வருவேன், வேற யார் வருவாங்க? வேணும்னா யார் வேணா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஏன்பா, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டேன். நீ இப்படி பொய் மேல பொய்யா அடிக்கனே போறிய, இதை வச்சு என்ன சாதிக்க போற நீ? ருக்மணி எனக்கு கிடைப்பா.
அதைத்தான் சாதிக்க போறேன். ஐயோ, அவதான் இன்னொருத்தனை காதலிக்கிறாள். அண்ணா, ஒரு குழந்தை 1000 ஆசைப்படும். ஆனா அதுக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்றது அதோட அம்மா. குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அதே மாதிரி ருக்மணி ஒரு குழந்தை, அவளுக்கு நல்ல புருஷன் நான் தான், எனக்கு நல்ல பொண்டாட்டி அவ தான். இதுக்கு மேல நீங்க அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நாலு நாள் முத்தினே இத. போறோமா? இன்னும் ரெண்டு போட்டுக்கோங்க. இல்ல, வேணும்னா கேட்டு சாப்பிடறேன். ஸ்ரீ, நீ ஆபீஸ் கிளம்பலையா? இதோ கிளம்ப போறேன். மணி இப்ப 9:00. இப்படி பொறுமையா சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதான் எல்லா ஐட்டமும் டைனிங் டேபிளே இருக்குல்ல, வேணுங்கிறது எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே? இங்க எல்லாருக்கும் கை இல்லையா என்ன? ராகவன், அப்படி இல்ல. நீ ஒண்ணும் பேச வேணாம். என்ன, நீ பரிமாறினாதான் சாப்பிடுவேன் யாராவது சொன்னாங்களா? நீ முதல்ல போய் ஆபீஸ் கிளம்புற வழியை பாரு. இந்த பரஸ்ரீ, நீ ஒரு பெரிய கம்பெனிக்கு JMD, இப்படி வேலைக்காரி மாதிரி பரிமாறிட்டு இருந்தா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கிளம்பு. அதுக்குள்ள சாப்பிடாம கையெழம்புறேன். இருங்க, நான் பரிமாறுறேன். இல்லம்மா, எனக்கு போறோம். ஏன் போய் சொல்றீங்க? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ராகவன் நான் சொன்னதால வருத்தப்பட்டு சாப்பிடாம எழுந்துக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் பொண்டாட்டி பரிமாறுறது அவனுக்கு பிடிக்கல. இதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்க போறது? அப்ப நான் பரிமாறினா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இல்ல, எனக்கு பசிக்கல. அதெல்லாம் முடியாது. என் கையால ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். இந்தாங்கோ. என்னது? இந்த மாசத்து மளிகை கடை லிஸ்ட், அப்புறம் டெலிஃபோன் பில்லு, கரண்ட் பில்லு, பாலுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் எல்லாம் இதுல எழுதியிருக்கேன். இந்த பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா கடைக்கு போங்கோ. என்னடி இது புதுசா இருக்கு? இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? கண்ணங்கிட்ட காமிச்சு பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே? நான் யாரண்டியும் காட்டி பணம் கேட்க மாட்டேன். ஏண்டி, இதுக்கு முன்னால் அவன்கிட்ட நான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாள், இன்னைக்கு என்ன வந்துருதோ? இதை பாருங்கோ, இன்னையிலேருந்து இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். இல்ல அவன்கிட்டதான் கேட்கணும்னு சொன்னேன்னா அது என்னால முடியாது. இது ஒரு லிஸ்ட், ஆளை விடுங்கோ. என்ன எழவடியது? உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து எம்பிராணம் போயின்னு இருக்கு. என்னடி ஹலோ, இஸ் இட் தாம்சன் மெக்காலே? எஸ், தாம்சன் அண்ட் மெக்காலே. சார், நான் எஸ்எஸ் ஏஜென்சி JMD ஸ்ரீநிதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க கம்பெனிக்கு நான் கம்ச்ச கொட்டேஷனை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க கம்பெனி டெண்டருக்கு டோட்டல் காஸ்ட் 15 லட்சம் தான் மேடம். ஆமா, அது தானே நாங்க கோட் பண்ணி அமிச்சிருந்தோம். அதுல தான் மேடம் நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. மிஸ்டேக்கா? நோ சான்ஸ். நீங்க அனுப்பிச்ச கொட்டேஷன் காப்பிய நல்லா செக் பண்ணுங்க. நியூமரிக்கலா 15 லட்சம் தான் எழுதிருக்கு, ஆனா வேர்ட்ஸ்ல 50 லட்சம் தப்பா எழுதிருக்கு. அதனால தான் மிஸ் கொட்டேஷன் லிஸ்ட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகே சார், தேங்க் யூ.
யுவராஜ், நான் ஒரு சரதாஜி ஜோக் சொல்லிட்டேன். சொல்லுங்க சார். ஒரு சரதாஜி செஸ் ஆடிக்கிட்டு இருந்தானா? அப்புறம் சார்? யோ, இவ்வளோதான் என் ஜோக்கு? சரதாஜி எங்கேயா செஸ் விளையாடுவனா? இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? அதுக்கெல்லாம் ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும். ராகவன். என்ன ஸ்ரீ? அந்த தாம்சன் மெக்கேலை கொட்டேஷன் காப்பி எடுங்க. யா, ஒன் செகண்ட். ஏன், என்னாச்சு? மிஸ் கொட்டேஷனால அந்த ஆர்டர் நம்ம கேன்சல் ஆயிடுச்சு. மிஸ் கொட்டேஷனா? அதுவும் தாம்சன் மெக்கேல் இல்லையா? நோ வே ஸ்ரீ, நீயே பாரு. நடந்திருக்கே, நியூமரிக்கலாக கரெக்டாக தான் கோட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எழுதும் போது தான் தப்பு நடந்திருக்கு. 15க்கு பதிலாக 15 கோட் பண்ணியிருக்கீங்க, பின் ஆர்டர் கேன்சல் ஆகாமல் என்ன ஆகும் ராகவன்? ஸ்ரீ, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. இது எல்லாத்துக்கும் உங்க கேர்லெஸ்னஸ் தான் காரணம் ராகவன். அன்னைக்கு என்னவோ இந்த ஆபீஸ் யாரையும் நம்பி இல்ல, என்னன்னு செய்ய முடியும் சவால் விட்டீங்க. இப்போ என்னாச்சு? இந்த ஆர்டர்ல நம்ம கேன்சல் ஆயிடுச்சு, இதனால 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் தெரியுமா? இல்ல ஸ்ரீ, நான் கரெக்டா தான் பண்ணேன், தப்பு வேற எங்க நடந்துருக்கேன். உங்களுக்கு தெரியாம எப்படி நடந்துருக்கும்? அன்னைக்கு இந்த கொட்டேஷன் வேலையில நான் கத்துப்படி பெருமையா சொன்னீங்க. என்ன ஸ்ரீ, எல்லாத்துக்கும் என்ன மட்டும் பிளேம் பண்ற? கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது கூட மிஸ்டேக் நடந்துருக்கல இல்லையா? அப்படியே தப்பு நடந்ததாலும் நீங்க கிராஸ் செக் பண்ணி ஃபாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? உங்களை நம்பி தான் இந்த பொறுப்பு பிடிச்ச. முடியாதுன்னு சொல்லி தான் நான் அதை பாத்துるப்பேல்ல, அதுல என்ன ஈகோ வேண்டியிருக்கு உங்களுக்கு? ஸ்டாப் இட். நீ உன் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்க, நீ கொடுக்கற மாச சம்பளத்தை கை நீட்டி வாங்குற கூலிக்காரன் கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்காத. மைண்ட் இட். ஓஹோ, நீங்க என் புருஷனா? நீங்க என்ன தப்பு பண்ணா நான் சுட்டி காட்ட கூடாது இல்ல? இது பாருங்க ராகவன், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் ஜேஎம்டி, நீங்க ஜெனரல் மேனேஜர். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க.